அதாவது இரவு நேரத்தில் நிலவு வரும், சரியா? இன்றைக்கு வந்து ரெண்டு நிலவு வரப்பு, தமிழ் நிலவு, இங்கிலீஷ் நிலவு. ஏய் வெயிட் வெயிட், நான் பாட்டா. நிலாவே வா, முன்னிலாவே வா. இந்த மூணிலா என்றது நீங்களே வச்சுக்கிட்டு உண்மையான பேர் தெரிஞ்சுக்கலாமா? அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அனிதா. அனிதா, ஓ அனிதா, எந்த கட்டத்துல மூணு நிலவான? இந்த கேள்வி கொஞ்சம் கரெக்ட் சொல்றேனே, அது வந்து என்னுடைய எப்படியா, அது என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல வந்துட்டு நான் அனிதான்ற பேர்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஸோ முந்தி வந்து என்னோட ஃபேஸ்புக் பேர் வந்து அந்த பேர் வந்து நான் ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அப்புறம் வந்து நம்ம எப்போதும் மாற்றணும், இதனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது என்னோடய வேலை இடத்துலேயும் ட்ரெயின் ஸ்டேஷன் போகும்போது அந்த கேப்பில் மாற்றினது தான் அது. ஸோ எனக்கு நிலா ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஸோ நிலான்ற இது வந்து நான் 20ஆம் தேதி போகிறதுனால என்னோடய ராசி இது வந்து சந்திரன் இருக்குது. ஸோ அதனால் நிலா எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். ஸோ நிலான்னு வச்சிடலாம், என்ன ஷார்ட்டாக இருக்குது நிலான்ற பேர் சோஷியல் மீடியாவில் நல்லாவே இருக்காது, ஏதாச்சும் ஆட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி வச்சது தான் மூணு நிலான்ட்டு. ஆனால் அந்த பேர் வந்து இப்படி எனக்கு ஒரு இது கொடுக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க, நானும் கஷ்டப்படுற பேர் மாத்தி வாழ்த்துக்கள். அந்த இறைவி திருமகள் காடு அதுல நடிச்ச அந்த அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஒரு பிக்சர் பார்த்தேன் அவங்களோட பிக்சர், அவங்களா இது, அவங்க 1008 பிக்சர் போடுறாங்க, ஒரு பிக்சர் பார்த்தேன். ஒரு கதாபாத்திரம், ஒரு வயசான ஒரு ஒரு லேடியா மாத்திருந்தாங்க. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சப்ப வந்து எனக்கு நினைச்சது ஒன்னே ஒன்று தான், ஒரு கடவுளா பண்ணணும்னு சொன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அது உண்மையா இருக்கணும், தத்ரூபமா இருக்கணும். எல்லாரும் கடவுள் விஷயத்துல நிறைய பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. நானே இருக்கும் போது எனக்கே வந்து அது கடவுளா தெரியணும்னு நினைப்பேன். அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன், நிறைய கோயிலுக்கு போனேன், நிறைய ஐயர் பார்த்தேன், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பார்த்தேன். சோசியல் மீடியால நான் இல்லை, அந்த சோஷியல் மீடியாவுக்கு போட வேண்டிய எல்லா கண்டென்ட்டும் முன்னிக்கே ஹோம்ஒர்க் எடுத்து செஞ்சு வச்சுட்டேன். ஸோ என் சிஸ்டர் போட சொல்லி அப்புறம் கீழே தான் படுப்பேன், விரதம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி அதுவாக ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு முடியும், அப்போ தான் அந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணேன். இப்படிலாம் செய்ய சொல்லி யார் சொன்னாங்க? யாருமே சொல்லலை. நீங்களே இது பண்ணிட்டீங்க? அவங்க செஞ்சிருக்காங்க, யாரும் என்கிட்ட சொன்னது இல்ல. ஆனா நம்ம நான் ஒவ்வொரு கதாபாத்திரம் செய்யும் போதும் ரொம்ப ஹோம்ஒர்க் செய்வேன். அப்ப இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து நிறையவே பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப உங்களோட டாபிக் வந்து பகடி விதை. சோ நான் வந்து பகடி விதையில பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான். சோ அந்த மாதிரி இருக்கும் போது இது எந்த காரணத்து கொண்டும் தப்பா போயிடக்கூடாதுன்றது வந்து என்னோட எப்போதுமே என்னோட குறிக்கோள் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து இது நல்லா கரெக்டாக செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸாக செஞ்ச ஒரு விஷயம் தான் இவ்வளோ விஷயமும். அத்தனை கேரக்டரில் எந்த கேரக்டர் உங்களுக்கு வந்து அப்படி பரவாயில்லமோனு நல்லா கலக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணி அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. எல்லா கேரக்டருமே எனக்கு வந்துட்டு எனக்கு 8 கேரக்டர் இல்லை 9 கேரக்டர் பண்ணேன். இதில் 8 கேரக்டர் வந்து சேலஞ்சிங் இருந்துச்சு, டயலாக்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே. ஆனால் வந்து இந்த அம்மன்ற ரோல் வந்து நான் போய் பண்ண போகும்போது வந்து எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. அது நான் அந்த காட்சி அழிப்பேனா, அது அவங்களுக்கு போய் சேருமா, அது அப்படி இருக்குமா அப்படின்றது. ஏன்னா 18வது எபிசோட் வரைக்கும் வந்துட்டு அந்த அம்மன் வருவாங்க, இறைவி எப்போ வருவாங்க அப்படின்னு ரொம்ப கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு எதிர்பார்ப்புக்கேற்ற மாதிரி இருக்குமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. அந்த மாதிரி நான் அந்த சீனுக்கு போகிறப்ப வந்து
நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பயந்துருந்தேன். ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங் நினைக்கிறேன். அம்மனா நான் போய் உட்காந்தது டேக் ஆக்ஷன் அப்படி சொன்னானே. எது டேக் ஆக்ஷன் ஆக்ஷன் எப்படி சார்? ஓகே, கேமரா ரோல் ஆக்ஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த அம்மனா வந்த அந்த தருணம், அந்த தருணம் எப்படி இருந்தது? வரம் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா இல்லை? வரம் நீங்கள் அப்படியே அந்த காட்சியாகவே அந்த கேரக்டராகவே மாறிட்டீங்களா? எனக்கே தெரியலன்னு சொல்லலாம். ஏன்னா மொதல் ஸ்கிரிப்ட் படி பார்க்க போனால் வந்து நான் வந்து நடந்து டேர்ன் பண்ணி அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கணும், அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா திடீர்னு சொல்லிட்டாரு அந்த அந்த கருங்கல் வச்சுருப்பாங்களே அந்த இடத்துல போய் உட்காரணுன்ட்டு. ஏன்னா அது ஒரு கோவில், கோவிலில் ஏற்கனவே ஒரு சிலை இருக்காங்க, அவங்க இருக்காங்க அம்மனு. ஸோ அவங்க முன்னுக்கு எப்படி உட்கார்றது, அதுக்கு நம்ம தகுதியானவளா அப்படின்றதுலாம் வந்து என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்புறம் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி டேக் ஆக்ஷன் சொன்னோன்னு அடுத்த செகண்ட் வந்துட்டு அந்த கட்டை சொன்னோன்னே எப்படி நடந்துச்சு, எப்படி உட்காந்தேன், எப்படி நான் செஞ்சேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் அது தெரியல. நீங்கள் அம்மனாவே மாற இந்த ஃபீலிங் அது சொல்ல முடியாதுங்க. ரொம்ப பாரமாக இருந்துச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பாரமாக இருந்துச்சு எனக்கு, ரொம்ப அழகாக வந்துச்சு. அது ஒரு வகையான ஒரு அற்புதம் தான் சொல்லுங்க. வெரி குட், வெரி. இல்லை இப்படி அம்மனா இருந்த நீங்க ஒரு ஒரு கட்டத்தில் காளியா அவதாரம் எடுத்தீங்க. எதை சொல்றீங்க? சைவ பூலி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பின்னால் வந்து ஒரு பிளாக் கலர்ல வந்து பேக்ரவுண்ட். ஆமா, அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அந்த பேசுனது வந்து இன்னைக்கும் அப்படியே அந்த காட்சிகள் இருக்கு. என்ன சைவ பூலி இங்கே நடந்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து நான் வந்து தாதியரா வேலை செய்யும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரு நார்மல் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி நான் பகுடி விதையெல்லாம் பாதித்ததுலேயே கிடையாது. ஆனால் நான் இந்த துறைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய வந்துச்சு, நிறைய எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் எப்போதுமே வந்துருந்துச்சு. எல்லாத்தையுமே பொறுத்துக்க முடியுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லி வந்தேன். எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு நடிகையாக இருந்தால் வந்து ஒரு ட்ரோலை அக்செப்ட் பண்ணிக்கணும், யார் என்ன சொன்னாலும் அது போதை பண்ணிக்கூடாது நம்ம அப்படி. நம்ம மனுஷங்கங்க, நம்மளுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி நம்மளுக்கு வந்து கல்லை வச்சுருப்போமா என்னது இதே இதை இல்லையே. நம்மளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், நம்மளுக்கும் குடும்பம் இருக்கும், வீட்டுக்கு போனால் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நியாயமாக படலை எனக்கு. ஏன்னா கமெண்ட்ஸ் படிப்பீங்களா போயிட்டு? முதல் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து ஏன்னா இது எனக்கு ரொம்ப புதுசான ஒரு தொழில். ஸோ அப்போ எனக்கு எல்லா காமெண்டும் நான் படித்தேன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோமா அப்போ யாரும் கால் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் பார்த்தினேன் உங்களோட போஸ்ட் பார்த்தினேன், உங்களை ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, நீ பார்க்கல ஸ்க்ரீன்ஷாட் வரைக்கும் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்ப 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 இவன்தும் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸே பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் சொன்னோம் உங்கள் சிஸ்டரை வந்து போய் நடிக்க வேணாம், படம் நடிக்க வேணாம்னு சொன்னோம், அதை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நான் தாண்டி வந்து அன்டில் மேக்ஸிமம் நான் சூசைட் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கு முன்னால் ஒரு பெண் வந்து அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்களா? அதுக்கு முன்னாடி இல்லை, நான் முதல் போனதுக்கு அப்புறம் தான் என்னையை வந்து காப்பாற்றப்பட்டது வந்து எனக்கூட இருக்கிற நல்ல சோல்ஸ் தான் என்னை வந்து அந்த அந்த இடத்துலேருந்து எனக்கு காப்பாற்றப்பட்டது. ஸோ ஆனால் அந்த பொண்ணு அந்த மாதிரி நடந்தப்போ எனக்கு வந்து மற்ற டைம்லாம் ஓகே, ஆனால் அந்த பொண்ணு இறந்துட்டு தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. காரணம் இந்த நேரத்து கூட நான் பேசாமல் எப்படி இருக்கிறது? ஏன்னா நான் அந்த கட்ட வரைக்கும் நான் போயிருக்கேன். அப்போ அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இந்த நேரமும் நான் பேசாமல் தான் நிறைய பொண்ணுங்க இறப்பாங்க. ஏன் எனக்கு பாதிச்சப்ப நான் பேசல, ஆனா மத்த பொண்ணு பாதிக்கிறப்ப நான் பேசாம தான் என்னோட மனசாட்சி கொன்னுறோம். ஏன்னா அந்த மாதிரி பேசின பிறகு ஏதாவது இம்பாக்ட் இருந்ததா? அந்த பேச்சே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பேச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேச்சோட பீப்புள் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சாரி இதுக்கப்புறம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க, நாங்கள் திறக்கலாமா அப்படிலாம் கேட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், நீங்கள் திறக்க முடியாதுங்க, திறக்க வேணாம், எதுக்கு தேவையில்லையே. இப்போ நீங்கள் நல்லது செஞ்சு நல்லது செஞ்சால் உங்கள் முகத்தை காட்டி நல்லது செய்யுங்கப்பா, எதுக்கு முகம் இல்லாத ஒரு பேச்சை திறந்து எல்லாத்தையும் காயப்படுத்திக்கிட்டு. ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, இந்த விஷயம் எனக்கு உங்கள்கிட்ட பிடிக்கலன்னு. இந்த மாதிரி அவங்களை காயப்படுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ. இப்படி நீங்கள் சீரியஸாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ திடீர்னு பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்க, நீங்கள் திடீர்னு ஒரு குச்சி ஒண்ணிக்கிட்டு இப்படியே வந்து ரொம்ப பாட்டியாக மாறி பக்குன்னு ஆயிடுச்சு. என்னன்னா 50 வருஷத்துக்கு பிறகு வர வேண்டியது இப்பயே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் ஒரு கொஞ்சம் கேள்வி. Yo, I am a very big fan. Yes, a rose to a fan from you. எங்க இருந்து வந்த நீ?
யார் உங்க பேர் என்ன? எங்க கேள்வியே கேட்க விட மாட்டாங்களா? Thank you. Thank you so much. பாருங்க, how's the sweet surprise? எங்க இருந்து வந்தாரு? யோ, எங்க இருந்து வந்தா கேடா? சரஞ்சீவி. ரொம்ப நன்றி. இது வந்து உங்களுடைய திறமைக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த தைரியசாலி அந்த அந்த தைரிய தன்மைகள்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு கிஃப்ட். ரொம்ப நன்றி. சார், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பான்மை எப்படி நம்ம உருவாக்கி எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உருவாக்கிக்கணும்? சொல்ல போனால் எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க, நீங்கள் வந்து எதையும் தாண்டிட்டு வரலான்னு. அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னால்? கூப்பிட்றவங்களை கொஞ்சம் கொண்டாரு கூட கூட்டிகிட்டு வாங்களேன். நான் சொல்கிறேன், வீட்டுக்கு போய் நான் நிறைய நாள் அழுதுருக்கேன், குளிக்கும் போது அழுதுருக்கேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், லைக் யார்கிட்ட காட்டணும்னு தெரியாது. சில பேர் பார்த்தா அவங்களுக்கு எங் நம்மளுக்கு தெரியும் கண்ணாலி அவங்க நம்மள்கிட்ட கேட்க வராங்க அப்படின்னு. அந்த மாதிரி தருணம்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். போயுங்க, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோ, நான் ஐம் ஸ்ட்ராங் இல்லை, அப்படி கிடையாது. நம்மளும் வீக்காகவும் நம்மளுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் சோறு போடுறதுக்கு குடும்பம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கிறப்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் நம்மளோட மென்டலிட்டியும் நம்ம கூட உள்ளவங்களை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. இன்றைக்கி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கப்போ நம்ம எம்மாத்திரம் மனுஷங்க தானே. சோ எல்லாரும் நம்மள புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு கேள்வியே பாரு, அவங்க ஞானி லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க. என்ன மாதிரி கேக்குறீங்க? ஏட்லி ஒரு கேள்வி கேட்க முடிச்சதே, ஒரு கேள்வி கேட்டேனா? சரிங்க, ரொம்ப நன்றிங்க மூடில அவர்களே, ரொம்ப நன்றி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர். थैंक यू. பாருங்க, இதே மாதிரி மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுங்க, இன்ஸ்பயர் பண்ணுங்க. சிறப்பு இந்த பூ கொடுத்த அந்த ஜீவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. தேங்க் யூ ஸோ மச். எங்க கேமரான்னு தெரியல, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. சரவெடி நைட்ல இருக்கிறோம். சரி, ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்க போறோம். இன்னும் நிறைய கெஸ்டோட இடைவெளின்னா அப்படியே திருப்பிடாதீங்க, திரும்பி வாங்க, இங்கேயே இருக்க. சரியா?